Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாக்குறீங்களா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபிங்க. என்னோட சேனல்ல 36க்கும் மேற்பட்ட சட்னி ரெசிபிஸ் கொடுத்திருக்கங்க நான். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரான ஹெல்தியான சட்னி. என்ன சட்னின்னு பாக்குறீங்களா? தேங்காய், வெங்காயம், தக்காளி, புளி, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, இந்த மாதிரி எதுவுமே வரமிளகாய் மட்டும் சேர்க்காம செஞ்ச ஒரு சூப்பரான சட்னி. எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பச்சை பயிரும் நெல்லிக்காவும் வச்சு செஞ்ச ஒரு ஹெல்த்தியான சட்னிங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சாப்பிட்டு யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு பார்த்துக்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பச்சை பயிரை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ளேம் ரொம்பவாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி பச்சை பயிரை ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை ரோஸ்ட் பண்ணணும். அதாவது அந்த பச்சை வாசனை போயிட்டு லேசாக அந்த லைட்டாக ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா நமக்கு, அதாவது தீயாத அளவுக்கு நம்ம இதை பார்த்து நம்ம இது ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஏதாவது சவக்க வறுக்கணுங்க. ரொம்ப சவக்கக்கூடாது, ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும், லேசாக கலர் மாற ஆரம்பிக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின பச்சை பயிர் தான். இருந்தால் ஊற வைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, கடையில் டேரெக்டாக வாங்க ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பச்சை பயிர் தான் எடுத்திருக்கேன் நான். கலர் சேஞ்சோடு நல்லா அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், நல்லா அந்த ஸ்மெல் வருங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய், அதாவது ஒரு கைப்பிடி பச்சை பயிருக்கு ரெண்டு நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பீசஸாக கட் பண்ணியிருக்கு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டு நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணால் இதுவும் நமக்கு கூடவே வதங்கணும். அதனால தான் நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப இது சவந்தது, பச்சை பயிர் ரொம்ப சவந்ததுக்கப்புறம் நீங்கள் நெல்லிக்காய் ஆட் பண்ணிங்க செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் லேசாக கலர் சேஞ்ச் வந்த உடனேவே நீங்கள் வந்துட்டு இந்த நெல்லிக்காவையும் ஆட் பண்ணிடலாம். இந்த கலர் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நெல்லிக்காய் நல்லா ஆட் ஆகட்டும்ங்க, நல்லா வதங்கணும். நெல்லிக்காய் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் நமக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இஞ்சி. ஓகேங்களா? இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே லேசாக வதக்கினா போதும், ரொம்ப பச்சை வாடை போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேருக்கு வதங்குற மாதிரி வதங்கணும். பச்சை பயிர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வதங்கி நல்லா இருக்கணும் நமக்கு, சரிங்களா? இப்போ இதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. 30 செகண்ட்ஸ் ஆகட்டும். 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மிளகு ஆட் பண்ணுறேங்க காரத்துக்கு, வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ மிளகு இந்த அளவுக்கு நான் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மிளகு பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் வதக்கிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான டைம் வதங்கள்ல பண்ணணும். அப்போ தான் வந்து வாசனையாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும் நமக்கு, சரிங்களா? ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் ஆட் பண்ண போகிறது கொத்தமல்லி கருவேப்பிலை, ரெண்டும் சேர்ந்து. ஒரு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாகவும், கருவேப்பிலை 2 கொத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் இதில் போட்டுருங்க. அப்புறம் மேற்படி இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெங்காயம், தக்காளி, புளி, பூண்டு இது எல்லாமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய் இது எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ விரத நாட்களை கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த சட்னி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில பேர் கடலை பருப்பு, உளுந்து பருப்பு கூட ஆட் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் அதெல்லாம் வேண்டாம்னவங்க கூட இந்த சட்னி பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்க நமக்கு. இட்லி தோசைக்கு எக்ஸலண்ட்டான காம்பினேஷனு. ரொம்ப நேரம் சதக்க வதக்கணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இது வந்து லேசாக வறுபட்டால் போதும் நமக்கு, சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப அதில் ஹைலைட்டான விஷயமும் நமக்கு. அடுத்து இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன் டைரெக்டாக. இதுக்கு தேவையான அளவு பெருங்காயமும் போட்டு இதில் வதக்கிக்கலாங்க நம்ம. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடைசி வரைக்கும் இதை ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சிம்மில் இருக்கும். அதனால தான் ஒரு பருப்பு கூட அது செய்யவே இல்லை பார்த்தீங்களா. அது லேசாக சவக்க ஆரம்பிச்சோட ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு வதக்குறப்ப கரெக்டாக இருக்கும் நமக்கு. பருப்பு தீயாமல் வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. மிளகு, சீரகம், இஞ்சி, நெல்லிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை வாடை அப்படியே வீடையே மணக்குது, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு, அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்துடும், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டிக்கு கொஞ்சோண்டு வெல்லம், சரிங்களா, ஒரு பிஞ்ச் வெல்லம் அந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வெல்லம் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸியில் ஒரு 2-3 ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க.
சட்னி பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்ப நான் பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அருமையான சூப்பரான பச்சைப்பயிர் நெல்லிக்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா காரத்துக்கு மிளகு ஆட் பண்ணிருக்கோம். புளிப்பு கோசம், நம்ம புளிப்பு தோர்ப்பு கலந்த மாதிரி இருக்கணும்ன்றது கோசம் நாம வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் லைட்டா அது ஸ்வீட்னஸ் டச் பண்ணணும்ன்றது கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே சேர்க்காம பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அதே டைம் டேஸ்டியான பச்சைப்பயிறு நெல்லிக்காய் சட்னி அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 36க்கும் மேற்பட்ட சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் நானும். இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய ஹெல்த்தியா கொடுங்க சொல்றதை இன்னும் நான் செஞ்சுட்டேதான் இருக்கேன் நானும். இன்னும் நிறைய நிறைய ரெசிபிஸ்க்கு என்னோட சேனல் எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. சட்னி ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.